ஸோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா, நம்ம புதுசாக நான் வந்து ஒரு சில ஃபிஷஸ் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி இன்ட்ரோ பண்ணியிருக்கிறேன், என்னோடய டேங்கில் எப்படி நான் ஆட் பண்ணியிருக்கேங்கிறத தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நாம் புதுசாக ஃபிஷஸ் வாங்கும்போது இந்த முறையில் தான் நம்ம வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே விடணும். என்னென்ன ஃபிஷஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, சில்வர் டாலர், அதுக்கப்புறம் க்ரீன் செனகல், ஸோ அதுக்கப்புறம் மலபார் ஸ்னேக் ஹெட்டு. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் நியூவாக. ஸோ இந்த ஃபிஷஸ்லாம் வந்து ஒரு இது எல்லாமே வந்து அங்கே சில்வர் டாலரை தவிர மீதி எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ப்ரெடேட்டர் ஃபிஷஸ் தான். ஸோ உங்களுக்கு இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாம் வந்து எக்ஸாட்டிக் ஃபிஷஸ். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் வளரக்கூடிய மீன்கள். ஸோ எல்லா ஃபிஷஸுமே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். நீங்களும் எப்போவுமே கோல்டு மாஃப்னு சொல்லி இருக்கிறதுக்கு இந்த மாதிரியான ஃபிஷஸ்லாம் நீங்கள் வாங்கி வளர்க்கும் போது அது ஒரு யூனிக்கான ஒரு டேங்கை வந்து வேறு லெவலில் நம்ம கொண்டு போன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் வந்து நீங்கள் வாங்கும்போது ஹை லெவலில் உள்ள ஃபீடிங் ஃபுட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி போடணும். ப்ரோட்டீன், கால்சியம்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஃபிஷஸ் ஃபுட்டெல்லாம் நீங்கள் போடணும். ஸோ இந்த மாதிரி டேங்க்கில் இப்போ நான் வச்சுருக்கக்கூடிய டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைஸை நான் அளவை வச்சு தான் நான் வாங்கி கலெக்ட் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய டேங்க் சைஸ் வந்து 3 ஃபீட்டு. ஸோ இந்த டேங்க் சைஸுக்கு ஏற்ற ஃபிஷஸோடைய சைஸில் உள்ளதை தான் நம்ம வந்து உள்ளே நம்ம வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். எல்லா டேங்க்லேயும் பெரிய டேங்கில் உள்ளது நம்ம பெரிய டேங்கில் போடுற ஃபிஷஸ் வந்து இதில் நம்ம போட முடியாது. அதே மாதிரி பெரிய ஃபிஷ் நீங்கள் இதில் போடுறதா இருந்தால் ஒரு 2 ஃபிஷ்ஷு அவ்வளோதான், அதோடு தான் போடணும். இல்லாட்டா உங்களுக்கு வந்து இதிலுடைய அது வந்து சுற்றுறதுக்கு வர்றதுக்கெலாம் இது இல்லாமல் போயிடும். ஸோ சின்ன சின்ன ஃபிஷஸ் நீங்கள் போடுறீங்க, இந்த மாதிரி ஃபிஷஸ்லாம் போடுறீங்கன்னா நான் நம்ம நிறைய ஃபிஷஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இந்த ஃபிஷஸோட நான் வந்து இன்னொன்றும் வாங்கியிருந்தேன், அதான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த ஃப்ளவரான் காம்ஃபா. ஸோ அது வந்து நான் நியூவாக தான் போனேன், லாஸ்ட் வீக் தான் நான் வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் இருக்கும், 4 டேஸாக இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ்ஷு வந்து நியூவாக ஆட் பண்ண ஃபிஷ் தான். ஸோ அதனால் இப்போ நம்ம டேங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ மேலே அந்த ஃபில்டருக்கு மேலே நிற்கிறது பார்த்தீங்களா, அந்த சைடில் போகிறது பார்த்தீங்களா, அதுதான் க்ரீன் செனகல். ஸோ அந்த ஸ்விம் பண்ணும் போதே அது ரொம்ப அழகாக இருக்கும், அதை பாருங்கள். அது கீழே அந்த ஹவுஸ்க்கு பின்னாடி அது போய் ஹைடாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிஷஸ் நீங்கள் வாங்கும் போது ஹைடிங்க்கு ப்ளேஸஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும் அந்த டேங்கில். ஸோ அப்போ தான் அது வந்து அதுகளுக்கு இதாக இருக்கும். ஸோ இப்போ நான் டேங்கில் உள்ளே நான் வச்சுருக்கக்கூடிய செட்டப்ஸ் எல்லாம் நான் மாற்றலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஏன்னா புது ஃபிஷஸ் வரும்போது இந்த இதெல்லாமே எனக்கு வந்து மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வந்து மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் நான் வேறு மாதிரி வைக்கலான்னு இருக்கிறேன். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து வரக்கூடிய வீடியோஸில் அப்டேட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ மலபார் ஸ்னேக் ஹெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு லாங் சைஸில் வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த லெஃப்ட் சைடில் இப்போ பார்த்தது தான் ஸ்னேக் ஹெட்டு. ஸோ அந்த ஃபிஷ்ஷை சொல்லணும்னா, ஸோ மலபார் ஸ்னேக் ஹெட் வந்து எப்போவுமே நல்ல ஒரு பெரிய சைஸில் வளரக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த ஃபிஷஸ்க்கு வந்து இதுவுமே இது வந்து ப்ரெடேட்டர் ஃபிஷ் தான். இது வந்து எப்போவுமே நிறைய லைவ் ஃபுட்லாம் நம்ம போடலாம். ஸோ அதனால் இதை வந்து நிறைய ஃபீட் எடுக்கக்கூடிய மீன்கள் இதெல்லாம். ஸோ இதுக்கெல்லாம் நான் வந்து போடுறது வந்து கார்னி வைரஸ் ஃபுட்டெல்லாம் போடுறேன், அதுக்கப்புறம் வாம்ஸ் போடுறேன், பெட் வாம்ஸ் போடுறேன். ஸோ இந்த மாதிரியான மிக்சட் ரேஷியோவில் நான் வந்து அதுக்கு நான் போடுறேன். ஏன்னா நான் ஃப்ளவரான் வச்சுருக்கிறதுனால அது ஹம்பி ஹெட்ஸ், அதுக்கு ஃப்ளவரானுக்கு வந்து ஹம்பி ஹெட்ஸ் நான் போடுவேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் மிக்சட் ரேஷியோவில் நான் போடுறதுனால கரெக்டாக அதுகளே வந்து அதோட ஃபீட்ஸை வந்து எடுத்துரும். இதே போல் தான் க்ரீன் செனகல் வந்து கார்னி வைரஸ் ஃபுட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ இவ்வளோ தான் காய்ஸ் நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்டு நினச்ச விஷயங்களை நான் காமிச்சிருக்கேன். ஸோ மேலும் புதிய வீடியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.